என்ன கவனிடகனா, ஒரு நாற்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை. ஒரு நாற்கரத்தை சரிவகம் அப்படின்னா என்ன நிபந்தனை இருக்கணும்? சரிவகம்னா சின்ன கிளாஸ்ல என்னன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? இங்க பாருங்க, இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணை பக்கங்களாகவும், புரியுதா? இரண்டு எதிர்ப்பக்கங்கள், இப்ப இதுவும் இதுவும் என்னது? ஏபி. ஏபி எதுக்கு இணையா இருக்கணும்? சிடிக்கு இணையா இருக்கு. மற்ற இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணையாக இல்லாதும் உள்ள நான்கு நேர்பக்கங்களை கொண்ட தட்டை உருவம் சரிவகம். இது வந்து ரொம்ப லெந்தியா இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப விளக்கத்துக்காக இதை நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா இமீடியட்டா சொல்லணும்னா என்ன? ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ள, கரெக்டா? ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ள, இந்த வார்த்தை தான் முக்கியம், உள்ள உருவம் தான் என்னது? சரிவகம். இணையாக உள்ள உருவம்னா என்னது? இணையாக உள்ள நாற்கரம். ஏன்னா நான்கு பக்கங்களை உடையது, ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ள நாற்கரம் இங்க எழுதிக்க, சரிவகம். சரியாடி கண்ணு, புரியுதா? இது இருந்துட்டா போதும். இது வந்து கொஞ்சம் விளக்கத்துக்காக இப்படி கொடுத்துருக்குது, புரியுதா? ரைட்டா? இரண்டு எதிர்ப்பக்கங்கள் ஏன் கொடுத்தாங்கன்னா ஒரு சோடி, இது வேற ஒண்ணும் இல்ல. இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணை பக்கங்களாகவும், புரியுதா? என்ன எப்படி இருக்கணும்? இணை பக்கங்களாகவும். மற்ற இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணையாக இல்லாதும் உள்ள, ரைட்டா? அப்ப எது ஆன்சர்? இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை, அவ்வளவுதான். அந்த டெபினிஷன் தெரிஞ்சா, வரையறை தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் எழுதிடலாம். இரு பக்கங்கள் இணைன்னு வரக்கூடாது, ஏன்னா மத்த ரெண்டு பக்கத்தை பத்தி சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அடுத்தது எதிர்ப்பக்கங்கள் இணை. எதிர்ப்பக்கங்கள் இணைனா என்ன வரலாம்? அங்க இணைகரம் வரலாம் இல்லையா, செவ்வகம் வரலாம், சதுரம் வரலாம், ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? எதிர்ப்பக்கங்கள் அப்படின்றது, ரைட்டா? ஆனா அடுத்தது பாருங்க, அனைத்து பக்கங்களும் சமம். அனைத்து பக்கங்களும் சமம்னா எப்படி வரலாம்? சதுரம் வரலாம் இல்லையா. அடுத்தது என்ன வரலாம்? என்ன வரலாம்? ராம்பஸ் வரலாம் இல்லையா, சாய் சதுரம் வரலாம். அதனால இதெல்லாம் கிடையாது நமக்கு. எதிர்ப்பக்கங்கள் இணை அனைத்து, இதுதான் இந்த வரையறையை வச்சு ஆன்சர் பண்ணிருங்கடிங்க. இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை. இங்க பாருங்க, இரண்டு பக்கங்கள் இணை, இரண்டு பக்கங்கள் இணையற்றவை. இந்த வாக்கியம் இருந்ததுனாலதான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன், புரியுதா? இந்த வாக்கியம் இருந்ததுனாலதான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஆக்சுவலா ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ள நாற்கரம் சரிவகம்னு டக்குன்னு சொல்ல முடியும் நம்மளால. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இரு பக்கங்கள் இணை. அதனாலதான் இங்க இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணை பக்கங்களாகவும் மற்ற இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணையாக இல்லாதும் உள்ள நான்கு இந்த நான்கு நேர்பக்கங்கள்ல இணையாக இல்லாதும் உள்ள இந்த நேர்பக்கங்களை கொண்டெல்லாம் வேண்டாம், புரியுதா? இதெல்லாம் கூட வேண்டாம். இணையாக இல்லாதும் உள்ள நாற்கரம்னு மாத்திக்கும், ரைட்டா? இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணை பக்கங்களாகவும் மற்ற இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணையாக இல்லாதும் உள்ள என்னது? நாற்கரம் சரிவகமாகும், அவ்வளவுதான். சரியாடி கண்ணு, புரிஞ்சுதாடா கண்ணா? நல்லா கொஞ்சம் சின்ன, அதுக்குதான் தெரியுதா, பேசிக் வந்து படிக்கணும். சரி, இவ்வளவு நாள் தான் தெரியல, பரவாயில்ல. சரிவகம்னா என்னன்னு இவ்வளவு நாள் தெரியாது இருந்துச்சா, பரவாயில்ல, இப்ப தெரியுது இல்ல. ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ள நாற்கரம் வந்து சரிவகம்னு தெரியும். இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணைப்பக்கங்களாகவும் மற்ற இரண்டு எதிர்ப்பக்கங்கள் இணையாக இல்லாதமாக உள்ள நாற்கரம் வந்து சரிவகம் அப்படின்றது தெரியுது இல்ல, அவ்வளவுதான். இப்ப கத்துக்கோ, கத்துக்கிட்டு கரெக்டா செய்யு,